लोकार्यवर्य चरणाम्बुरुहे प्रपत्तिम् लोकावनाय कृतवान् समुदारधीर्यः सौम्योपयन्तृमुनिपौत्रमहं प्रपद्ये सौम्योपयन्तृगुरुमात्मविदां प्रधानम् भट्टार्यसूरि निगमान्तमुनीन्द्रनिष्ठा निष्णात तत्पदसरोजनिविष्टभक्ते अस्मात्रेषां च जगतां महतां शरव्यो प्राप्यो सुशील चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीमत्परवरमुनये नमः। श्रीमते अभिराम वराचार्य देशिकाय नमः। நம்முடைய குமார லோகாச்சாரிய பிரபத்தி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியில நாம் இதுவரையில் 5 ஸ்லோகங்களுக்கான அர்த்தங்களை வியாக்கியான ரூபேன பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 6வது ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்கள். பட்டார்ய சூரிய நிகமாந்த முனீந்திர நிஷ்டா நிஷ்ணாதா தத்பாத சரோஜ நிவிஷ்ட பக்தே அஸ்மாதிருஷாஞ்ச ஜகதாம் மகதாம் ஷரவ்யௌ பிராப்யௌ சுஷீல சரணௌ சரணம் பிரபத்யே. இது 6வது ஸ்லோகம். பட்டார்ய சூரி நிகமாந்த முனீந்திர நிஷ்டா நிஷ்ணாதா அப்படின்னு ஒரே ஒரு பதத்தை கொடுத்து இதனால அவரை வந்து ஆஹ்வானம் பண்றார். அதுல வந்து பட்டார்ய சூரி அப்படிங்கிறவர் பராசர பட்டர், நிகமாந்த முனீந்திரா அப்படிங்கிறவர் சாட்சாத்தாக மாதவாச்சாரியராக இருந்த நஞ்சியர். இவர்கள் விஷயத்திலே நிஷ்டா நிஷ்ணாதா அப்படின்னு சொல்லும் பொழுது பராசர பட்டரிடத்திலே அந்த வழியில வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய சிஷ்ய பிரசிஷ்ய கணங்கள் நிகமாந்த முனீந்திரர்னு சொல்லும்படியான ஒவ்வொரு விஷயத்தையா கோவிந்த சூரி குருகேஸ்வர கூரநாத தேவராஜ முனி சூக்தி ஷூனு எப்படி சொன்னாரோ 5வது ஸ்லோகத்துல அதனுடைய தொடர்ச்சி இந்துத்தான் ஆகணும் இல்லையா. அதனால இங்க பட்டார்ய சூரி அப்படின்னு பராசர பட்டர் அப்படிங்கிறவர் குரத்தாழ்வானுடையவே சாக்ஷாத் குமாரர். இவ்வளவோ விஷயங்களை வியாக்கியான ரீதியா சாதிச்சிருக்கிறார். என்ன இருந்தாலும் கூரத்தாழ்வானுடைய குமாரர்னு சம்பிரதாயார்த்தமா சொன்னா கூட வாஸ்தவத்துல ஆனுபாவியமா பார்க்கும் பொழுது பெரிய பிராட்டியாருக்கும் பெரிய பெருமாளுக்குமாய் குமாரராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கையே நம்பெருமாள் என்றுதான் இருந்தது. அப்பேற்பட்ட அந்த பட்டாரிய சூரியன் சொல்லக்கூடிய பராசர பட்டர் ஒவ்வொரு நாளும் சயனிக்கும் பொழுது அவருக்கு படுக்கையெல்லாம் சோதிச்சு அதை விளக்கி போடக்கூடியவர் மாதவாச்சாரியார்னு சொல்லக்கூடிய இந்த நிகமாந்த முனியாக இருக்கக்கூடிய நஞ்சியர். அடுத்த நாள் அந்த படுக்கையை அவர் தான் சோதிச்சு மடிச்சு வைப்பார். மறுபடியும் உஷக்காலமே வந்து படுக்கை ரொம்ப ரொம்ப ஈரமா இருந்ததானால் மிக 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 சந்தோஷப்படுவார் நஞ்சியர். காரணம் என்னன்னு கேட்டா அந்த அளவுக்கு அனுபவ ரீதியாக எம்பெருமானை அனுபவிச்சு ஆழ்வார்களுடைய பாசுர ரீதியாக அவர் இன்னைக்கு என்னவோ நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்த மனசுல கொண்டு ஆனந்தப்பட்டு அந்த படுக்கையை சோதிச்சு வச்சுடுவார். அன்றைக்கு நிறைய நிஜமாகவே காலக்ஷேபாதிசயங்கள்ல அதிகமான விஷயங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு. சில நாட்கள்ல படுக்கையில ரொம்ப ஈரமே இல்லைன்னா அவர் ரொம்ப அழவில்லை, அதனால ஆனுபாவியமா எதுவும் மனசுல கொள்ளவில்லைன்னு வரும்பொழுது ஏதோ சில காலக்ஷேபங்கள் சில விசேஷார்த்தங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு விஷயத்தை கொள்ளுவர்கள். அந்த அளவுக்கு படுக்கையை கொண்டே காலக்ஷேபாதிசய விஷயங்களையோ ரகசிய விஷயங்களையோ பராசர பட்டர் எப்படியெல்லாம் சாதிப்பார் அப்படிங்கிறத அவ்வளவு ஆனுபாவியமாக அனுபவித்தவர்கள் அவருடைய சிஷ்ய கணங்கள். ஒரு இன்னொரு மேல ஒரு உதாரணம் சொல்லலமானா பராசர பட்டரை பத்தி, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் அப்படிங்கிறதுக்கு, அந்த யாம்பெரு சம்மானம் அப்படிங்கிறது குரத்தாழ்வான் தன்னுடையவே வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தையும்
சீதா பிராட்டியார் விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லிட்டே வரும்போது தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது இருக்கட்டும், அவர் வந்து ராமாயணத்தை கொண்டு ஒரு உபன்யாசம் பண்றார். அதாவது பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவராஜ மங்களானி அபியுதித உஷிஹி. இது ஸ்லோகம் ஆரம்பத்தில் என்ன சொல்றாருங்க, சம்மானம் பத்தினாலே சம்மானிக்கப்பட்டவள் சீதா பிராட்டியார் வாசல் வரைக்கும் வந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் கோரி தானும் வருவதாக எண்ணிருக்கிற காலத்தில் எம்பெருமான் தடுத்து நிறுத்தியதும் சந்தோஷத்தோடே கூட மங்களாசாசனம் பண்ணினாள் அப்படின்னு ஸ்லோகம். பொதுவா வெளிப்படையா யாராவது கேட்டா இப்படிதான் சொல்லுவார்கள். அதுக்கு ஆழ்ந்த அர்த்தத்தை சொல்லணும், சம்மானித்தா பத்தினாலே சம்மானிக்கப்பட்டது என்னதுன்னு வரும்பொழுது தன்னுடைய தோளிலே இருக்கக்கூடிய ஒரு மாலையை கையிலே வாங்கி பிராட்டியின் கழுத்திலே இட்டார் அப்படின்னு குறத்தாழ்வான் அதுக்கு உபன்யாசம் பண்ணிட்டு வந்தார். அதுதான் பதி சம்மானித்தா, சம்மானிக்கப்பட்டவள் சீதைக்கு ஒரு பெரிய பகுமானம் பெருமாள் பண்ணிவிட்டாராம். என்னன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை கையிலே வாங்கி அவள் கழுத்திலே அவர் தோளிலே இட்டார் இப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். உடனே சிரிச்சு, ரொம்ப சின்ன வயசு தான், பராசரப்பட்டது எழுந்து அப்படி இருக்காது அப்படின்னதுமே கோபம் வராது மகான்களுக்கு என்றைக்குமே. இதை விட இன்னொரு அனுபவம் இருக்குன்ற பட்சத்தில் அதை சொல்லலாம் என்னன்னு கேட்கும் பொழுது பராசரப்பட்டர் தேவரை சாதிக்குமே அப்படின்னு குறத்தாழ்வான் சொல்ல உடனே ஒரு அழகான அர்த்தத்தை சொல்றார். வாஸ்தவந்தான் பதி சம்மானித்தா அப்படிங்கிறது இந்த இடத்துல அவருடைய திருத்தாள்களை பத்தி போற நடவாதே கொள் என்றார் அப்படின்னு ஒரு அழகான வியாக்கியானத்தை சொல்லுதுமே குலத்தாழ்வன் ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டிண்டு உமக்கிருந்த இந்த அனுபவம் அடி எனக்கு கிட்டவில்லையே அப்படின்னார். அதாவது அர்த்தம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய ஆஜானு லம்பிதமான நீண்ட கையாலே பிராட்டியினுடைய கால்களை பத்தி நன்றாக நிக்க வச்சு இதுக்கு மேல போற நடவாதே, இதன் மேல் நடக்க வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டா, இதுக்கு மேல இன்னும் வரவனாந்தரங்களை எவ்வளவோ நடக்க வேண்டி இருக்கு, இப்போதே பிடித்து நடக்க வேண்டாம் என்று பிராட்டியாரை பெருமாள் தடுத்து போற நடவாதே கொள் என்றார். இதைத்தான் உண்மையான அர்த்தமாக இருக்க வேணும் அப்படின்னு பராசரப்பட்டர் சொன்னதுமே எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பார் கூறத்தாழ்வான் இன்னைக்கு. அதனால மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாயின்னு சொல்ற இடத்துல ஒரு சம்பந்தம் இட்டு ஆண்டாள் எப்படி சொன்னாலோ மாமான் மகளேன்னு பொதுவாகவே பந்து பரிவாரங்கள்லாம் கொண்ட பெண்டில் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லைன்னு வெறும் பாந்தவியம்ங்கிறது வம்பு பேசுவதற்காக மட்டும் நாஸ்திக புத்தி அடைவிப்பதற்காகவும் சந்நிதிக்கு போகணும்னா கூட பிடிச்சு இழுத்து வேண்டாம் என்று சொல்லுவதற்காகவும் மட்டுமே இருக்கக்கூடிய பந்து பரிவாரங்கள் மத்தியிலே இது அப்ப வேண்டாம்னு ஒதுக்கக்கூடிய பந்து பரிவாரங்கள் மத்தியிலே இது மாதிரியான ஒரு கால் சத்சங்கமான விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை பந்துக்களாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். அது அப்ப அந்த பாந்தவியம் வேண்டியது தான், வேண்டாம்னு தள்ளத்தக்கதில்லை கொள்ளத்தக்கது அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல ஆச்சரியமா ஆனந்தமா கட்டினாரே அப்பேற்பட்ட பராசர பட்டர் எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சிருக்கிறாரு இல்லையா, அதுல நிஷ்ணாதா அதுல நிஷ்டை உடையவரே அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக நிகமாந்த முனீந்திர நிஷ்டா நிஷ்ணாதன்னு சொன்னாக்கா நிகமாந்த முனின்னு சொல்லக்கூடிய நஞ்சியர் எவ்வளவோ விஷயங்கள் அவரும் சாதிச்சிருக்கிறார். 9000 படிங்கிற விஷயத்தையே சாதிச்சவர் நஞ்சியர் தான். நம்பிள்ளைக்கு பல விஷயங்களை எடுத்து சாதிச்சிருக்கிறார். அதுல திருவாயுமொழிக்கு சமானமானது வேற உள்ளின் ஒன்று இல்லை உலகத்திலே, இதை போல வேதம் உலகத்திலேயே கிடையாது என்றெல்லாம் சொல்லும்படியாக ஆனவர் நிகமாந்த முனி, அதாவது மாதவாச்சாரியர் சொல்லக்கூடிய நஞ்சியர். ஆனால் திருவிருத்தத்துக்கு ஆச்சரியமான வியாக்கியானங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார் பராசர பட்டரே. ஏதோ ஒரு வைஷ்ணவர் வந்து அவரிடத்துல ஒரு விஷயத்தை கேட்க அதுக்கு அழகான அர்த்தங்கள்லாம் நஞ்சியை சொல்லிட்டே வர சயனிச்சுட்டே இருந்த பராசர பட்டர் ஆச்சரியமாக கேட்டுட்டு வந்தார் அப்படின்னா, அப்போ அந்த நஞ்சியர் எவ்வளோ விஷயங்களை மனசில் தேக்கி வச்சுண்டு அள்ளி கொடுக்க வேணும். அதனால அவருடைய நிகமாந்த முனி தந்த பலவிதமான வியாக்கியானங்கள், அதனாலே அவர்கள் கொடுத்த முனீந்திர நிஷ்டா நிஷ்ணாதா அப்படின்னா நிஷ்டை உடையவர், அதிலே மக்னமானவர், மூழ்கி போனவர், அதிலேயே நிஷ்டையாக இவர் இருந்தவர். அதனால நிஷ்ணா சொல்லிட்டு
அத்தியாசாரம் பண்ணணும். அப்ப தத்தத்துன அந்தந்த அந்தந்த மகாச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகள்ல நிவிஷ்ட பக்தி அப்படிங்கிறது, அப்படி ஒரு பக்தியை கொண்டு போய் நல்லா சேர்ப்பிச்சார் அப்படிங்கிற அடுத்த வாக்கியத்தை பார்க்கும்போதுதான் இதுக்கு உண்மையான அர்த்தங்கள் துணிக்கிறது. அஸ்மாதிருஷஞ்ச ஜகதாம் மகதாம் ஷரவ்யவுங்கிறார். இங்க ஷரம்னா பானம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இங்க ஷரவ்யவுனா அப்பேற்பட்ட மகான்களுடைய திருவடி தாமரைகள்ல தன்னுடைய பானமாகிய விஷயத்தை கொண்டு சமர்ப்பணம் பண்ணினவர் ஷரவ்யவ் அப்படிங்கிறார். நான் என்ன பூர்ணமா சமர்ப்பணம் பண்றேன் யாருடைய திருவடிகள்ல, அவர் அப்பேற்பட்ட இந்த சொன்னார் இல்லையா பட்டாரிய சூரியன்னு சொன்னார், நிகமாந்த முனின்னு சொன்னார், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கோவிந்த சூரி குருகேஸ்வர கூரநாத ஸ்ரீ தேவராஜ முனி சூக்திஷூன்னு சொன்னார். அதெல்லாம் சூக்தியாக எடுத்துட்டால் இந்த இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இவர்களுடைய திருவடி தாமரைகள்லேயே தன்னை பானமாக ஆக்கி கொண்டு சமர்ப்பணம் பண்ணினவர் அப்படின்னு தெரியுது. அதனால அஸ்மாதிருஷாஞ்ச ஜகதாம் மகதாம் ஷரவ்யௌ பிராபியௌ சுஷீல சரணௌ சரணம் பிரபத்யே. அவர்களுடைய அப்பேற்பட்ட திருவடி தாமரைகளே அடைந்து அந்த திருவடி தாமரைகளுக்கு சரணாகதி செய்கிறேன் என்று சொல்றார். இதுவும் பிரபத்தியே பிரபத்தியே என்று ஒவ்வொரு ஸ்லோகத்தின் மூலமாக சொல்றதுனாலே அன்றன்றைக்கு நவம் நவம் அப்பொழுதுக்கப்பொழுது என்னாராவமுதமேன்னு சொல்லும்படியாக எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் எப்படி அவ்வளவு புதுசோ நவம் நவமா இருக்குமோ அதுபோல பூர்வாச்சாரியர்களை பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது ஞானம் பக்தி வைராக்கியத்தை மேலோங்கி தழைச்சவர்களா இருப்பதனாலே அவர்களுடைய திருவடி நவம் நவமாக இருக்கு. அதனாலேயே சரணவு சரணம் பிரபத்யே என்று சொல்றார். இதுல அஸ்மாதிருஷாஞ்ச ஜகதாம் மகதாம் அப்படின்னு சொல்றாலே அஸ்மாதிருஷாம் எங்களை போன்ற அஜ்ஞானிகள் அப்படின்னு தான் எடுத்துக்கார். இந்த இடத்துல அஸ்மாதிருஷாஞ்ச ஜகதாம் மகதாம் சரவன் எப்ப சொல்லிட்டாரோ அப்பொழுது நாங்கள் அஜ்ஞானிகள் அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் அந்த மகாத்மாக்களுடைய திருவடி தாமரைகள் அங்கு விழுந்தாலன்றி எங்களுக்கு உலகத்துல கதி கிடையாது அப்படிங்கிறாப்புல ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இவரிடத்திலே இந்த பட்டாரிய சூரி பராசர பட்டர் நிகமாந்த முனீந்திரன் சொல்லும்படியாக அந்த மாதவாச்சாரியார்னு சொல்லக்கூடிய நஞ்சியர் இவர்களுடைய திருவடி தாமரைகளில் விழுந்து அப்படி ஒரு சரணாகதியை பண்றார். அதனுடைய பிரபத்தி அத்தியாச்சரியமா இருக்கு. அவர்கள் திருவடி தாமரைகள்ல பிரபத்தி மறுபடியும் பிரபத்தி பண்ணினே லோகாச்சாரியர் அந்த லோகாச்சாரியருடைய திருவடி தாமரைகள்ல அடியன் மீண்டும் பிரபத்தி பண்றேன்னு இப்ப அபிராமவராச்சாரியார் சொல்றதுனாலே துவக் பிரத்ய பிரத்ய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்ய இதின்னு ஒரு முகுந்த மாலையில எந்த ஒரு குலசேகர ஆழ்வார் சாதிச்சாரோ அதனால இது வந்து ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பேன் சொல்ற பிரகாரம் எதிர்பொங்கி மீதளிக்கக்கூடிய ஆச்சாரிய கணங்கள் சிஷ்ய கணங்கள் என்று ஒரு பெரிய ஒரு குரு பரம்பரையில ஈடுபட்டு அதுல புள்ள உலகாசிரியர் எப்படி அவர்களுக்கு ஈடுபட்டாரோ அப்பேற்பட்டவரே அப்படின்னு இவரை அழைச்சு நாங்கள் உங்களுடைய திருவடி தாமரைகள்ல இப்படி ஒரு சரணாகதியை பண்ணுகிறோம் என்று ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கிறார் அபிராம வராச்சாரியார் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளுடைய பூர்வாசிரமத்து திருப்பேரனார். அவர்களுடைய திருடி தாமரைகளை நாம் ஆசிரியப்போமாக. நாளைய தினம் 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம், ஜியர் நாயனார் திருவடிகளே சரணம்.